வணக்கம். இப்ப பயாலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான டாபிக் தாவர இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வரும், அதுல நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். தாவர ஹார்மோன், தாவர ஹார்மோன் முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, தாவர இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம்னா என்ன, இனப்பெருக்கத்தோட வகைகள்லாம் என்னென்ன இருக்கு, அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, எக்ஸாம்ல இருந்து கேட்பாங்க. இது சிம்பிளான டாபிக், பட் ஆனா ஒரு க்வெஸ்சன் நல்லா இதை கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஒரு க்வெஸ்சன் அடிச்சிடலாம், ஓகேங்களா? அதனால இந்த டாபிக் மட்டும் பாருங்க. பயாலஜி, பயாலஜில தாவர இனப்பெருக்கம், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். தாவர இனப்பெருக்கம் மூன்று வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வகை என்ன சொல்றாங்கன்னா, வெஜிடேட்டிவ். வெஜிடேட்டிவ்னா தமிழ்ல உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உடலை இனப்பெருக்கம்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப முருங்க மரம் இருக்குல்ல, முருங்க மரத்தோட ஏதாவது ஒரு தண்டு பகுதியை கட் பண்ணி ஒரு மண்ணில வச்சோம்னா அது மரமா முளைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது தண்டுல இருந்து, உடல்ல இருந்து வர்றதா உடலை இனப்பெருக்கம். இங்கிலீஷ்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்த செக்ஷுவல், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏ செக்ஷுவல்னா தமிழ்ல பாலினா இனப்பெருக்கம் என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் நடைபெறுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல்னா பாலினப்பெருக்கம், தாவரங்கள்ல பாலினப்பெருக்கம். அப்ப தாவர இனப்பெருக்கம் வந்து மூன்று வகையா பிரிக்கலாம். இந்த டாபிக்ல கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்பாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. குரூப் ஃபோர்லயும் கேட்பாங்க. அவரை பார்த்தோம் அப்படின்னா, வெஜிடேட்டிவ் ஏ செக்ஷுவல் செக்ஷுவல். இப்போ ஒன்பது என்ன பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன, அதாவது புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது. அதாவது உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது புதிய தாவரங்கள் எப்படி தோன்றுது அப்படின்னா, புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நியூ பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம், நியூ பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ். அப்ப வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெஜிடேட்டிவ் செல்ஸ், சொமாட்டிக் செல்ஸ், பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது. அதாவது நியூ பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் சோமேட்டிக் செல்ஸ் பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இது உடல் இனப்பெருக்கம் என்ன செல் பகுப்பு மூலமா நடைபெறுது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதை ஹைலைட் பண்ணி பாருங்க. குண்டா பகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. குண்டா பகுப்புன்னா மைட்டாட்டிக் செல் பிரிவின் மூலம் உடல் இனப்பெருக்கம் ஏற்படும் சொல்றாங்க. அதான் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த செல் டிவிஷன்ல ஏற்படுது அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். லீவ்ஸ், லீவ்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா இலைகள் மூலம் உடல இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் என்ன, தாவரத்தின் வகை என்ன. அப்ப இலைகள் மூலம் உடல இனப்பெருக்கத்தை சுருக்கமாக 10 மதிப்பெண்கள் விவரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதுக்கு எக்ஸாம்னு கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் கேட்கும் போது நம்மளால மறக்காம இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்ப உடல இனப்பெருக்கம் இலைகள் மூலமாக லீவ்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், பிரையோஃபில்லம் எக்ஸாம்பிள். பிரையோஃபில்லம் இலைகள் மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து தண்டு மூலம் உடலை இனப்பெருக்கம், அதாவது ரீப்ரொடக்ஷன். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில வந்து தண்டை உடலை இனப்பெருக்கமா இருக்கும், அதாவது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்றாங்க. தண்டு மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராபெரி. இது அப்படியே கேட்பாங்க. அடுத்து வேர் மூலம் உடலை இனப்பெருக்கம், ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், வேர்கள் மூலம் உடல இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கு வந்து டியூபராகஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டியூபராகஸ் ரூட்ஸ், இதுக்கு ரெண்டு வகை, அஸ்பராகஸ் அண்ட் ஸ்வீட் மெட்டடோன். அஸ்பராகஸ் இருக்கு, அப்புறம் ஸ்வீட் மெட்டடோனா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. வேர்கள் மூலம் முள்ளங்கி, கேரட், இதெல்லாமே வேர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். வேறே அப்படியே தண்டா மாறிடும், முள்ளங்கி, கேரட், அஸ்பராகஸ் டியூப்ஸ், அதெல்லாம் சொல்றது. அதான் வேர் மூலம் இனப்பெருக்கம். அடுத்து குமிலம், குமிலம் பல்பில்ஸ் அப்படிம்பாங்க. பல்பில்ஸ் இங்கிலீஷ் பல்பில்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பல்பில்ஸ் அப்படின்னா அகேன் சொல்லுவாங்க. அகேன் அப்படின்னா கற்றாழை, கற்றாழை தான் அந்த பல்பில்ஸ் மூலமா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. அடுத்து பிற வகையான ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா பிராக்மெண்டேஷன். பிராக்மெண்டேஷன்னா துண்டாதல் தமிழ்ல, பிராக்மெண்டேஷன்னா தமிழ்ல துண்டாதல். துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது பாசிகள். பாசிகள்னா ஆல்கே. என்ன அந்த ஆல்கேல என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா ஸ்பைரோவேரா. அப்ப ஸ்பைரோவேரா துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. ஸ்பைரோவேரா, ஸ்பைரோவேரா துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. ஸ்பைரோவேரா ஒரு பாசி வகை, ஆல்கி வகை. இது வந்து துண்டாவது, துண்டாவதுனா பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஃபிஷன். ஃபிஷன் பிணைத்தல். அமீபா வந்து பிணைத்தல் மூலமா, அமீபா வந்து ஒரு செல்லு, இப்படி ஒரு செல் இருக்குது, ரெண்டு தான் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபா பிணைத்தல், அப்படி ரெண்டு செல்லா அப்படி பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு செல் தனித்தனியா பிரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அப்ப ஃபிஷன் பிணைத்தல், அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டூ டூ டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பட்டிங், பட்டிங்னா மொட்டு விடுதல். இங்கிலீஷ்ல மொட்டு விடுதல், தமிழ்ல பட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பட்டிங் தமிழ்ல மொட்டு விடுதல், அரும்புதல். அரும்புதலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஈஸ்ட். அரும்புதல் மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது ஈஸ்ட். ரீஜெனரேஷன் அப்படின்னா இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா.
பிளனேரியா, ஹைட்ராவும் பிளனேரியாவும் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராவும் பிளனேரியாவும் ரீஜெனரேஷனுக்கு எடுத்துக்காது. அடுத்து வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா உடலை இனப்பெருக்கம், பாலிலா உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிலா உடல இனப்பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதன் மூலமா இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா மைட்டாடிக் செல் டிவிஷன். இங்கேயும் மைட்டாடிக் செல் டிவிஷன் தான் பார்த்தோம். இங்கேயும் மைட்டாடிக் செல் டிவிஷன், தமிழ்ல குந்திரா பகுப்பு இல்லை மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதன் மூலமா ஏசெக்ஷுவல் இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்னா விதைத்துகள்கள் மூலம், அதாவது ஆர்கஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைத்துகள்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை அண்ட் பாக்டீரியா, பூஞ்சை, பெரும்பாலான பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பாலினேஷன், பாலினேஷன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க, மகரந்த சேர்க்கை. அடுத்து ரெண்டாவது வகை வந்து ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருவுடுதல். மகரந்த சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். மகரந்த சேர்க்கை, மகரந்த சேர்க்கைன்னா பாலினேஷன். இங்கிலீஷ்ல பாலினேஷன் ரெண்டு வகை சொல்றாங்க. என்ன ரெண்டு வகை? செல்ஃப் பாலினைசேஷன், தன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூனை உள்ள சூனகத்தை அதே பூனை உள்ள மகரந்த வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூனை வந்து இன்னொரு பூக்கு போச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. அதாவது செல்ஃப் பாலினைசேஷன், தன் பாலினேஷன் அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. இதுக்கு எடுத்துக்காட்டு, தன் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க, அதான் செம்பருத்தி. அடுத்து கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்தம் வேறொரு தாவரத்தில் உள்ள சூழக முறையை சென்றடைவது, அதான் அயல் மகரந்த சேர்க்கை. கிராஸ் பாலினேஷன் இஸ் செல்ஃப் ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், கிரேப்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸ், பிளம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளம் இது எல்லாமே கிராஸ் பாலினைசேஷன், அயல் மகரந்த சேர்க்கை சொல்றாங்க. இந்த மகரந்த சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாலினேஷன் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் காற்று வழி மகரந்த சேர்க்கை. காற்று, காற்று மூலமா பறந்து போகுது, விதைகள்லாம் மகரந்தம்ல பறந்து போகுது, காற்று வழி மகரந்த சேர்க்கை. கிராஸ் புள்ளிகள்லாம் சொல்றாங்க. அடுத்து இன்செக்ட்ஸ், பூச்சிகள் மூலமா, ஒரு பூச்சி ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போறது, அதான் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுது, அதான் இன்செக்ட்ஸ் பாலினேஷன் ஆக்டர்ஸ் பை இன்செக்ட்ஸ். அடுத்து வாட்டர் மூலமா நீரில் மிதந்து போறது, மிதந்து போய் இன்னொரு இடத்துல செடி முளைக்கிறது, வாட்டர் மூலமா. அனிமோஃபிலி, சாரி ஹைட்ரோஃபிலின்னு சொல்லுவாங்க. ஜூஃபிலி அப்படின்னா அது அனிமோஃபிலினா காற்று, ஹைட்ரோஃபிலி அப்படின்னா வாட்டர். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா விலங்கு, விலங்குகள் மூலமா பரவுறது வந்து ஜூஃபிலி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மகரந்த சேர்க்கை விலங்குகள் மூலமா பரவுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜூஃபிலி அப்படின்னு சொல்றாங்க. இதான் மகரந்த சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, தாவர இனப்பெருக்கத்துல வெஜிடேட்டிவ் பார்த்திருக்கோம், இனப்பெருக்கம் மூன்று வகையான தாவரங்களின் இனப்பெருக்கம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.